அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி 3rd டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் 2 பார்க்கலாம். ஆல்ரெடி மற்ற லெசன்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அதுக்கான லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கோம், இதை நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த லெசன்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு 1 or 2 கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதே மாதிரி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ரொம்ப முக்கியமாக இதில் கொஸ்டின் கேட்குறாங்க. யாரோட பீரியடில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டின் கலையும் கட்டிடக்கலையும், ஸோ அதாவது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதை தமிழ்நாட்டில் என்னென்ன டைப்பு அப்படின்ட்டு. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட பாணி. ஸோ திராவிட பாணி அப்படின்னு சொன்னால் பின்னாடி இருக்கிற அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கோபுரம் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடு ஷேப்பில் இருக்கும், அதுதான் வந்து திராவிட பாணி. ஸோ அந்த கோபுரம் இதில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நான் இந்த பாருங்கள், இந்த கோபுரம் வந்து இப்படி இருக்கும். இந்த மாதிரி கோபுரங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டைலில் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட பாணி. ஸோ இதுக்கப்புறம் நகர ஆர்கிடெக்சர் அப்படின்னு இருக்குது, பேசாரா ஸ்டைல் இருக்குது, அதெல்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்டிடக்கலை இதுதான் வந்து. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 5 ஃபேஸில் இருக்கும், 5 ஃபேஸஸ், அதாவது 5 கட்டங்கள். இப்போ சோழர்கள் பீரியடில் எப்படி இருந்துச்சு, பல்லவர்கள் பீரியடில் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒரு டிரான்சிஷன் இருக்கும், அதான் வந்து 5 கட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம், இது வந்து கிபி 600 850 வரைக்கும் இவங்க வந்து காஞ்சிபுரம் அந்த பகுதியில் ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட இது கன்செப்ஷன் எப்படி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள்லேருந்து கட்டுமான கோயில்களுக்கு மாறுறாங்க. அதாவது குடைவரை கோயில்கள்னால் பெரிய பாறை இருக்கும், அந்த பாறையை குடைந்து அதில் வந்து குடைவரை கோயில் கட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கட்டிடக்கலைக்கு முன்னோடி யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவரசர் மகேந்திரவர்மன், அவர் தான் வந்து குடைவரை இதுக்கு ரொம்ப முன்னோடி. முதல் கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்டகப்பட்டு. ஸோ அதில் வந்து துவார பாலகர்கள் சிலைகள் இருக்குது. துவார பாலகர்கள்னு பார்க்கும்பொழுது வாயிற்காப்போர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாபலிபுரம் கடற்கரை கோவில், அது ரொம்ப முக்கியமானது. அதை யார் கட்டுறான்னா 2nd நரசிம்மவர்மன் அவருடைய காலத்தில் கட்டுறாங்க. இந்த காஞ்சி கைலாசநாதர் கோவில் இது யார் கட்டுறான்னு பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன், அவரை 2nd நரசிம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில் யார் கட்டுறான்னு பார்த்தீங்கன்னா 2nd நந்திவர்மன். ஸோ மகாபலிபுரம் பஞ்சபாண்டவ ரதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் திராவிட கோயில் கட்டக்கலைக்கு அது எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியது யார், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது யாருன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1984 வந்து மகாபலிபுரம் உலக பாரம்பரிய சின்னமாக எதால் அங்கீகரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது யாருடைய பீரியட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல்லவர் காலத்து பாண்டியர் கோயில்கள், அதாவது அவங்க பீரியடு தான் பல்லவர் காலத்தில் இருந்த பாண்டியர்கள் என்னென்ன கோயில்கள் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்கால பாண்டியர்கள் வந்து இந்த பல்லவர்களுடைய சமகாலத்தவர்கள், அதாவது இந்த பல்லவர்கள் எந்த டைமில் ரூல் பண்ணாங்களோ அதே டைமில் தான் முற்கால பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க. இந்த பாண்டியர்களுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டுமான கோயில்களும் கட்டுறாங்க, பாறை குடைவரை கோயில்களும் கட்டுறாங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒற்றைக்கல் கோயிலுக்கு எடுத்துக்காட்டு, அதாவது ஒரே பாறையில் செதுக்கின கோயிலுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கழுகுமலையில் இருக்கக்கூடிய வெட்டுவான் கோவில், அதாவது இந்த கோயில்பட்டி பக்கம் வரும் கழுகுமலை, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் இருக்கும். பிராந்த நெடுஞ்செடையன் அவர் வந்து கட்டியிருக்காரு. ஸோ இதை வந்து போன 2019 நடைபெற்ற குரூப் 1 மெயின்ஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குடைவரை கோயில்கள். ஸோ இதில் வந்து இது வந்து மண்டகப்பட்டு குடைவரை கோயில்கள், நம்ம பல்லவர்களுடைய காலத்தில் அவர் கட்டினது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இதை அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றைகள் கோவில், ஒரே பாறையில் வந்து செதுக்கியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எப்பயாச்சும் டைம் கிடச்சின்னா அங்கே போய் இங்கே பார்த்துட்டு வரலாம். ஸோ இதான் வந்து வெட்டுக்குவான் கோயில் சிற்பங்கள், அந்த அங்கே இருந்த கழுகுமலையில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் வெட்டுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட பீரியடில் ஓவியங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓவியங்கள் வந்து சித்தனவாசல் ரொம்ப முக்கியமானது, சமணத்துறவிகள் வாழ்ந்த இடங்கள். ஸோ அது வந்து ஜெயின் அந்த அவங்களாம் இருந்திருப்பாங்க. முற்கால பாண்டியர்களுடைய காலம், ஸோ சித்தனவாசல் வந்து பாண்டியர்களோட பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முற்கால சோழர்கள் காலம், 2nd ஃபேஸ். முதல் கட்டம் வந்து நம்ம பல்லவர்களில் பார்த்தோம், பல்லவர்கள் காலத்தில் பாண்டியர்களும் இருந்திருப்பாங்க, அவங்க பீரியடில் என்னென்ன கட்டினாங்கன்னு பார்த்தோம். அடுத்தது முற்கால சோழர்கள் காலம், கிபி 850 to 1100 வரைக்கும். இதில் வந்து செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்னு சொல்கிறாங்க, செம்பியன் மகாதேவி ஸ்டைல். இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் தேவ கோஷ்டங்கள் கட்டுறாங்க, மாடக்குழிகள். ஸோ செம்பியன் மகாதேவி வந்து நிறையா
இதுக்கு கொடை கொடுத்துருப்பாங்க அந்த கோயில்கள் கட்டுறதுக்கெல்லாம். ஸோ செம்பியன் மகாதேவியால் மறுவடிக்கம் செய்யப்பட்ட கோவில் வந்து திருப்பரம்பியம் அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் நிறையா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் முற்கால சோழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள தாதாபுரம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய முக்கியமான கட்டிடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் காலம் கிபி 1100 1350 வரைக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் வந்திருக்கும். தஞ்சாவூர் சிவன் கோவில் பார்த்திங்கன்னா பெரிய கோவில்னு சொல்லுவோம், ராஜராஜ சோழன் கட்டினது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விமானம் 216 அடி, சிகரம் வந்து தட்சிணமேருன்னு சொல்லுவாங்க, நந்தி வந்து பார்த்திங்கன்னா 16 அடி நீளம் இருக்கும், 13 அடி உயரம் இருக்கும், ஒரே பாறையில் வந்து செஞ்சுருப்பாங்க. அப்புறம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இது யார் கட்டினான்னா ராஜேந்திர சோழன் கட்டுறாங்க. சோழர்களுடைய தலைநகரம் வந்து இதுவாக மாற்றிருப்பாங்க பின்னாடி. ஸோ தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுடைய வழித்தோன்றல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை பேஸ் பண்ணி தான் கட்டியிருப்பார், உயரம் 55 மீட்டர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் டெம்பிள் இது வந்து கும்பகோணத்தில் இருக்கு, யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் ராஜராஜன். ஐராவதீஸ்வரர் அப்படின்னா இந்திரனின் ஞானை வழிபட்ட கடவுள். ஸோ ஒட்டுமொத்த வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர் போல காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்து இதே இதில் வந்து பிற்கால பாண்டியர்களும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க முன்னாடி அந்த கோயில்களை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் இது வந்து ரொம்ப முக்கியமானது, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தஞ்சாவூர் போனவங்க அந்த கோயில்களை பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலைக்கு ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு தான். ஸோ இது பாருங்க, இதான் தஞ்சாவூர் பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம் இது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைல் தான். தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து நல்லா பெரிய கோயிலாக இருக்கும், இது வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சாவூர் பெரிய கோவிலை பேஸ் பண்ணி தான் கட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிள்ளையார்பட்டி கோவில். ஸோ நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம் அடுத்தது. ஸோ இந்த பிள்ளையார் கோவில்பட்டி கோவிலை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சித்தனவாசல் ஓவியம் அதுவுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து சித்தனவாசல் ஓவியம். ஸோ இது வந்து புதுக்கோட்டையில் இருக்குது, ரொம்ப ஒரு சிறப்பான ஓவியங்கள் வந்து இந்த சித்தனவாசல் அந்த இதெல்லாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்கள் பார்த்தோம்னா பிள்ளையார்பட்டி குடைவர கோயில் இது வந்து 13ஆம் நூற்றாண்டில் கட்டியிருப்பாங்க. இதில் வந்து அந்த விநாயகருடைய பேரை எப்படி குறிப்பிட்டிருப்பாங்கன்னா தேசி விநாயகம் அப்படின்னு கல்லூரியில் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த கோவிலில் உள்ள அந்த சிற்பத்துக்கு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கைகளை கொண்டுள்ள கணபதியின் தும்பிக்கை வலதுபுறம் திரும்பியுள்ளது. ஸோ அந்த தும்பிக்கை வந்து வலதுபுறம் இருக்கிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் அடுத்து வந்து விஜயநகர நாயக்கர் காலம். ஸோ விஜயநகர் வந்து பார்த்திங்கன்னா 1350 to 1600 வரைக்கும் விஜயநகருடைய இந்த லெசன்லேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். அவங்களுடைய முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டபங்கள் கட்டுறது தான். அந்த கோவிலில் மண்டபங்கள் கட்டுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது நிகழ்ச்சிக்காக அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்காக. ஸோ அப்புறம் வந்து ஒற்றைக்கல் தூண்களும் கட்டுறாங்க, குதிரைகள் சிங்கங்கள் கடவுளின் சிற்பங்கள் வந்து அதில் இருக்கும். அப்புறம் வந்து புது மண்டபம் மதுரை இது வந்து முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். வரதராஜ பெருமாள் கோவில் காஞ்சி, ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர் இதெல்லாம் வந்து முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் சிற்பங்களோடு கூடிய மாடக்குழிகளை அமைக்கும் பழக்கம் வந்து நாயக்கர் காலத்திலையும் தொடர்ந்தது. ஸோ செம்பியன் மகாதேவி பீரியடில் அதை வந்து நம்ம பண்ணாங்கன்னு பார்த்தாலும் இந்த மாடக்குழிகள். ஸோ அதை வந்து இவங்களும் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இசைத்தூண்கள். ஸோ மண்டபத்தில் உள்ள தூண்களில் மேற்பகுதியில் சிங்கம் அமைந்திருத்தல். ஸோ இந்த மண்டபங்களில் இசைத்தூண்கள் அப்படிங்கிறதும் இருந்திருக்கும். ஸோ இதுவும் இவங்களுடைய இதில் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் நவீன காலம் கடைசி ஃபேஸ் 5வது. ஸோ நவீன காலம் வந்து இது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் இது வந்து ராமநாதபுரம் சேதுபதியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா உலகின் நீளமான கோவில் பிரகாரம் இதில் தான் இருக்குது. வெளிப்பிரகாரம் வந்து 7 மீட்டர் உயரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எத்தனை தூண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரத்தை தாங்கி நிற்கும் தூண்களின் எண்ணிக்கை வந்து 1200 தூண் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து மண்டகப்பட்டு குடைவரை கோவில். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாதர் கோவில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம், காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோவில். ஸோ இதெல்லாம் யார் கட்டினாங்கன்னு சொல்லி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாமே வந்து ட்ரவீனியன் ஸ்டைல் தான். ஸோ நெல்லையப்பர் கோவில் பிரகாரம். ஸோ இது எல்லாமே வந்து திருநெல்வேலி அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து சித்தனவாசல் ஓவியம் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தஞ்சாவூர் பெரிய கோவில். ஸோ இது வந்து அந்த பிள்ளையார்பட்டி கோவில், அது கணபதியோட தும்பிக்கையை வந்து வலது பக்கம் திரும்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஐராவதீஸ்வரர் டெம்பிள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ராமநாத சுவாமி கோவில் பிரகாரம் ராமேஸ்வரம் கடைசியாக பார்த்தது. ஸோ இதெல்லாமே புக்கில் அந்த பிக்சரோடு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணி அந்த இமேஜஸ் பார்த்துக்கோங்க, மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிரும். ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த PDF டவுன்லோட் பண்ணி அப்படியே ஒரு டைம் புக்கில் நல்லா படிச்சுடுங்க. ஸோ இது கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.